நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்தியா கூட்டணியின் சார்பாக நிற்கின்ற காங்கிரஸ் இயக்கத்தினுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய விவி அவர்களை ஆதரித்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நாளை மறுதினம் 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு சிங்காரவரர் சிலை பக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் ஆதரித்து பேசியிருக்கின்றார். அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைவதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை சிறந்த முறையில் செய்திருக்கின்றோம். புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் அதில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரியினுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகளை என்ன நினைக்கிறார்கள் என்பதை தலைவர் அவர்கள் இந்த கூட்டத்தில் சொல்ல இருக்கின்றார். அதற்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்து தொடர் பிரச்சாரம் செய்து வருகின்றோம். இதில் வந்து நாங்கள் திமுக அவர்களுக்கு நிர்வாகிகள் மட்டுமின்றி எங்களுடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகளை எல்லாம் திரளாக வர சொல்லி அழைப்பு கொடுத்துருக்கோம். என்ன சார் நீங்கள் நமச்சிவாயம் பல கட்சியிலேருந்து பல பேர் பல முறை போயிருக்காங்க சார். காங்கிரஸ்லேருந்து போயிருக்காங்க, பிஜேபியிலேருந்து போயிருக்காங்க, என்ஆர்லேருந்து போயிருக்காங்க. அவங்களாம் போனதெல்லாம் அந்த கட்சி அழிஞ்சில்லை, போகிறவங்க போய் இன்னும் இருப்பாங்க. ஆனால் அந்த கட்சியும் அந்த தொண்டரெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அதுபோல் வந்து இவங்க போனவங்க இவங்க வந்து ஏதோ புதுச்சேரி சுதந்திரம் கிடைக்கலன்னா இல்லை மாநில அந்தஸ்து கிடைக்கலன்னா யாரும் கோச்சின்னு போயிடல. யார் யார் எது எதுக்கு போனாங்கன்னு அவங்களுக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் தெரியும். அதை நாங்கள் விமர்சனம் பண்ண விரும்பலை. அதனால் வந்து அவர் டெபாசிட் போயிடுன்னு சொல்கிறாருன்னா அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அவரை சொல்லும்போது ஏன்னா வாயை திறந்து அவர் பேசலைன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க டெபாசிட் போயிடுன்னு சொல்லிக்கிறாருன்னு, ஏன் அவர் பிரச்சாரத்தில் எதுவும் பேசாத இருக்காருன்றதும் தெரியல. சிறப்பாக இருக்கு சார். இல்லை காங்கிரஸோட வேட்பாளர் அவங்க காங்கிரஸ் கட்சி நிற்குது, எப்படி அவங்க வந்து ஒத்துழைப்பு இல்லாத இருப்பாங்க? எப்படி ஒத்துழைப்பு இல்லாத இருப்பாங்க? அவங்க ஒத்துழைப்பு இல்லை. அதெல்லாம் அவங்க இல்லை, சிறப்பான ஒத்துழைப்பு இருக்கு சார். ஆமாம் சார், இரவும் பாவெல்லாம் கடுமையாக உழைச்சின்னு இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை சார், அவங்க இது வரைக்கும் கேட்டது எதுவும் கிடைக்கல. ஒரு மிக சாதாரண ஜனநாயக அடிப்படை உரிமை கூட மரியாதைக்குரிய என்ஆர் அவர்களால் அந்த பிஜேபி கட்சியிலேருந்து பெற முடியல. அந்த நியமன எம்எல்ஏ 3 பேர் போடும்போது அவரால் ஒரு ஆள் வாங்கிடலாம். இந்த சபாநாயகர் அவர் கேட்டார் கிடைக்கல, அவர் ராஜ்யசபா கேட்டார் கிடைக்கல, இந்த லோக்சபா கேட்டார் கிடைக்கல. அவரால் சாதாரண விஷயத்தில் கூட பெற முடியல. இது வரைக்கும் அவர் ஒரு முறை கூட போயிட்டு மாடிச்சேரி மாநில அந்தஸ்து வேணும், புதுச்சேரி கடனை தள்ளுபடி பண்ணணும், புதுச்சேரி சிக்கி யூனிட்லாம் உயிர் கொடுக்கணும், இந்த துறைமுகத்தை வந்து அதானிகிட்ட வந்து மீட்டு எங்கிட்ட கொடுங்க, இல்லை ரயில்வே வந்து போன தடவை சொன்னீங்க முதல் தடவை சொன்னீங்க எதுவுமே செய்யாத இருக்கிறீங்க. அதுபோல் அவங்க எதுவும் கேட்ட மாதிரி எதுவும் தெரியல. இல்லை இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல, அதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. அவரோட கொள்கையில் முதன்மையான கொள்கையை அவர் சொல்கிறது என்னென்னா மாநில சுயாட்சின்னு வரும், பிரச்சனை வரும்போது கையில் எடுப்பார், அப்புறம் அந்த கம்ப கீழே போட்டுருவார். இது வரைக்கும் டெல்லி கூட அவர் போனது கிடையாது விஷயமா. அதை விட வந்து சாதாரண ஒரு ரேஷன் கடை பிரச்சனை, ஒட்டுமொத்த அவர் கட்சி உட்பட அவர் கூட்டணி கட்சி உட்பட எல்லாருமே கேட்கக்கூடிய அந்த விஷயத்தை கூட அவங்களால சொல்ல முடியல. இப்போ தேர்தலில் வந்து பிரச்சார வண்டியில் ஏறி சொல்கிறாங்க, நாங்கள் திறந்துறோம் திறந்துறோம்னு சட்டமன்றத்தில் சொன்னாங்க. நீங்களாம் பார்த்துனா இருக்கிறீங்க மாடத்துலேருந்து கண்டிப்பாக திறக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துறோம்னாங்க. இந்த கடை வாடகைலாம் தராத இருக்குது 5 வருஷம் 6 வருஷமாக, அதெல்லாம் கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க, எதுவுமே செய்யலையே. இப்போ 100 மாதம் 150 மாதம் 130 மாதம்லாம் ஏதாவது அரசு சார்பு நிறுவனம் இந்தியாவில் எங்கேயாவது சம்பளம் கொடுக்காது இருப்பாங்களா? நீங்கள் புதுசாக வேலைக்கு எடுத்து இருக்கட்டோங்க, ஏற்கனவே வேலை செய்கிறவங்க சம்பளம் கொடுக்காது இருக்கிறீங்க. தேதி இட்டு மூடுறீங்க எல்லா கார்பரேஷனையும், தேதி இட்டு ஸ்பின்க்கு அந்த தேதியோட மூடுறோம், ஏவிட்டு சுதேசி பார்த்து இந்த தேதியோடு மூடுறோம், லிங்காரெட்டி சூப்பர் மில்லில் இந்த தேதியோடு மூடுறேன்னு மூடின்னு வரீங்க. ஏதாவது உங்கள் ஆட்சியில் திறமைன்னு சொல்லுங்கள்.
ஒரு கார்ப்பரேஷன் நாங்கள் திறந்தோம் மூணு எல்லாம் நல்லா நடந்திருந்த கார்ப்பரேஷனில் புதுச்சேரியோட உயிரோட்டமாக இருந்த பல விஷயங்களை இன்றைக்கி வந்து சிக்காக்கி எல்லாம் மூடின்னு வரீங்க. எல்லாமே நஷ்ட கணக்கு இல்லை, எல்லாமே வந்து ஊழல் கணக்காகிடுச்சு. கணக்கு முடித்தால் தான் லாப நஷ்டம் தெரியும். ஒரு கார்ப்பரேஷனில் ஆண்டுக்கு ஆண்டு கணக்கு முடித்தால் தான் வியாபாரத்தில் லாப நஷ்டம் தெரியும். நீ பத்தாண்டு காலம் பாஞ்சாண்டு காலம் கணக்கே முடியாது இருந்தால் லாப நஷ்டத்தை யார் பார்ப்பா? என்ன சொல்றீங்க புரியலீங்க? எது மூடப்பட்டது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தேதி எட்டு தட்டங்களா உங்களுக்கு? ஸ்பின்கோ எந்த தேதி எட்டு மூட சொன்னாங்க? யாருக்கு எந்த கவர்னர் கையெழுத்து போட்டாங்க? லிங்காரெட்டி பாளையம் எந்த கவர்னர் கையெழுத்து போட்டாங்க? பேசிக்கு எந்த கவர்னர் கையெழுத்து போட்டாங்க? உங்களோட தேதி எட்டு கேளுங்க. சொல்லுங்க, நாங்கள் வந்து இதெல்லாம் சிக்காக்கி மூடிட்டு அவங்களெல்லாம் இவ்வளோ செட்டில் பண்ணேன்னு சொல்லுங்க. நீங்கள் டேக்ஸியில் வேலை செய்யணும் இவ்வளோ ரூபா செட்டில் பண்ணிக்கிறோம், டேக்ஸ்கோவில் வேலை செய்யணும் செட்டில் பண்ணிக்கிறோம், ஸ்பின்கோவில் வேலை செய்யணும் செட்டில் பண்ணிக்கிறோம், லிங்காரெட்டி பாலம் ஷோரூமில் வேலை செய்யணும் செட்டில் பண்ணிக்கிறோம் சொல்லுங்கள். தற்கொலை பண்ணி சாப்பிட்றாங்களா? அதுக்கே கேள்வி இல்லை இந்த ஊரில். என்ன புது திட்டம் உங்களுக்கு? ஒரு 50,000 குழந்தைக்கு கொடுக்குறேன்னு பெண் குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு 50,000 கொடுக்குறேன்னு சொல்லி யார் கேட்டாது? எந்த தாய்மாராவது கேட்டாங்களா இல்லை எம்எல்ஏ யாராவது கேட்டாங்களா? யார் கேட்டது? சார் மகளிர் தமிழ்நாட்டில் கொடுத்தாங்க, வேறு வழி இல்லை உங்களுக்கு, அதனால் கொடுத்தீங்க. அது கொடுத்துருந்ததில்ல எத்தனை மாதம்? இப்போ தமிழ்நாட்டில் அந்த தேதிட்டு கொடுத்துட்டாங்க பணத்தை, நீ எத்தனை மாதம் கொடுக்காத இருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு சிஸ்டமே சரியில்லையே. ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ஒரு பொருள் கொடுக்குறன்னா கூட அது தீபாவளி கழிச்சு ஒரு மாதம் தானே கொடுக்குறீங்க. உங்கள் அரசாங்கம் நடத்துகிற 23 ஐஏஎஸ் வச்சு இன்னும் நடத்துகிறீங்க நீங்கள். இந்த ஐஏஎஸ்ஸை வேலை வாங்குற போது தைரியம் உங்களுக்கு முதல்ல இருக்குதா? நீ ஒரு ஐஏஎஸ் உங்களால் மாற்ற முடியுமா? ஒரு சஸ்பெண்ட் பண்ண முடியுமா? ஒரு டம்மியாக ஒரு உட்கார வைக்க முடியுமா? வேலை செய்யலைன்னு சொல்லிவிட்டு இது ஒரு நிர்வாகமே கிடையாது. இதே பாண்டிச்சேரியில் முதலமைச்சராக நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். எங்கள் முதலமைச்சர் எப்படி ஆட்சி நடத்தினார்னு எங்களுக்கு தெரியும், அதிகாரிகள் எப்படி வேலை வாங்கினாருன்னு தெரியும். சார் நான் அதில் இன்னும் நிறையா உள்ளே போய் சொல்ல விரும்பலை சார். இப்போ ஏழைகளுக்கு துணி கொடுக்குறது நான் பணமாக தான் போட்டுருவோம், நீங்கள் ஏமாந்துடுவீங்க, உங்களை ஏமாத்திடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் லேப்டாப்பை நீங்கள் காசாக கொடுத்தா நல்ல லேப்டாப்பை வாங்கிக்க மாட்டாங்களா? 28,000 ரூபாய்க்கு கொடுக்குற லேப்டாப்பை எப்படி இருக்குன்னு லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த லேப்டாப் எடுத்து பாருங்கள். சைக்கிளுக்கு நீங்கள் எவ்வளோ முதல் வச்சுருக்கீங்க, கொடுத்துருக்கிறீங்க? அந்த சைக்கிளுக்கு அந்த காசை வெளியில் கொடுத்தா என்ன மாதிரி சைக்கிளை வாங்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். ஏன் அதுக்கெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தரீங்க? ஏன் அந்த புள்ள பேரில் பேங்க்கில் பணம் போட எடுத்து அவங்க அப்பா சைக்கிள் வாங்க மாட்டாரா? லேப்டாப்பு காசு போட வாங்கிக்க மாட்டாங்களா? ஏற்கனவே சுய உதவிக்குள்ள கடன் வாங்கிட்டா பிடிக்கிறான், எஜுகேஷன் லோன் வாங்கிட்டா பிடிக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் எதனா வங்கியில் பணம் வாங்கிட்டாலும் பிடிக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க வீட்டுக்காரர் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சரக்கால கொடுத்துட்றாரு. அந்த வயிற்றுக்கு உணவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணம் வந்து உணவாக தான் போய் சேரணும். அரசாங்கம் பொறுப்பெடுத்தால் பச்சரிசி வெள்ளை அரிசி தரேன்னு நீங்கள் சொன்னீங்க, வெள்ளை அரிசி போடுங்க மக்களுக்கு. 30 கிலோ போட முடியல, 10 கிலோ போட முடியும்னு போடுங்க. ஏன்னா 30 கிலோ கொடுக்க முடியல, 10 கிலோ கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அதனால் அரிசி எங்கே கிடைக்காதா? வாங்க முடியாதா? ரொம்ப சிரமமான சிஸ்டம் அது. லேப்டாப் உங்களால் வாங்க முடியுது, சைக்கிள் வாங்க முடியுது, அரிசி வாங்கி கொடுக்க முடியாதா? ம் சார்